கருடன் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை ஆர் எஸ் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் ஸ்டோரி எழுதியிருக்காரு. சூரி இந்த ஃபிலிம்ல சொக்கன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. எம் சசிகுமார் ஆதின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. உன்னிமுகுந்தன் கருணா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவங்க கூட ரேவதி சர்மா, ஷிவாடா, ரோஷினி ஹரிபிரியன், சமுத்திரகனி, மைம் கோபி, ஆர் வி உதயகுமார், வடிவுக்கரசி, துஷ்யந்த் ராம்குமார், மொட்ட ராஜேந்திரன், பிரிகிடா சாகா இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமடோகிராஃபி ஆர்த்தர் வில்சம் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரதி பி ராகவ் பண்ணியிருக்காரு. மகேஷ் மேத்யூ ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. தினேஷ் மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி லார்க் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆதி கருணா அப்படின்னு ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அண்ணன் தம்பி மாதிரி கருணாக்கு சொக்கன் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கான். கருணா என்ன சொன்னாலும் சொக்கன் கேட்பான். அப்படி இருக்கிறப்ப அந்த விசுவாசம் ஒரு டைமிங்ல மாறுது. அதுக்கு ஏன் வந்து சொக்கன் அந்த மாதிரி மாறினா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி இருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது, நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. சூரி ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆக போற செகண்ட் ஃபிலிம் இது. இப்ப இந்த ஃபிலிம் 31st May அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஹிட் லிஸ்ட் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை சூர்யா கதிர், கா கலர், கே கார்த்திகேயன் மூணு பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் தேவராஜ் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சரத்குமார், விஜய், கனிஷ்கா, சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன், ராமச்சந்திர ராஜு, முனிஷ்காந்த், ரெடின் கிங்ஸ்லி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சித்தாரா, ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, அபி நட்சத்திரா, அனுபமா குமார், பாலசரவணன் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸ் டேரக்டரான விக்ரமனோட பையன் தான் விஜய் கனிஷ்கா. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துக்கு மியூசிக் சி சத்யா கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி கே ராம்சரண் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஜான் அப்ரஹாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கோரியோகிராஃபி விக்கி, ஃபீனிக்ஸ் பிரபு பண்ணியிருக்காங்க. கே எஸ் ரவிக்குமாரோட ஆர் கே செலோடியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமுக்கு. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, செக் பண்ணி பாருங்க. பெருசாக ஸ்டோரி எதுவும் ரிவீல் பண்ணலை. பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் May 31st அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா தாக்காளி, இது ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. முகமது அசிஃப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல நாசர், தலைவாசல், விஜய், ஜெயக்குமார், வினோத் கிஷன் ஹீரோல நடிச்சிருக்காங்க. புதுசா ஐஓவா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற ஒரு பொண்ணு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸை பத்தி ரிசர்ச் பண்றப்போ பல விஷயங்கள் வெளியில வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா புஜியாட்ட அனுப்பட்டி, இது ஒரு எமோஷனல் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை ராம் கந்தசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு விவசாயி, அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி அவங்க அப்பா வித்துறாரு. அதை திருப்பி கண்டுபிடிக்க ட்ரை பண்றப்ப ஒரு பொண்ணை இவங்க மீட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 31st May 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் கொச்சி, இது ஒரு காமெடி ட்ராமா ஃபிலிம். நதிஷா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம். ரஃபி ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அர்ஜுன் அசோகன், ஷைன் டாம் சாக்கோ, முபின் எஃப் ரஃபி, தேவிகா சஞ்சய், ஜானி ஆண்டனி, ரஃபி, பைஜு சந்தோஷ்னு நிறைய பேர் ரீட்டோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா குடும்பஸ்ரீயும் குஞ்சாதும், இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை மகேஷ் பி ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல தயான் ஸ்ரீனிவாசன், அண்ணா ராஜன், காலபவன் சைஜன், ஜாஃபர் அடிக்கி, சலீம் குமார் லீட்ரோல நடிச்சிருக்காங்க. இதுல மூணு ஸ்டோரி சென்ட்ரலுக்கு ஆயிருக்கும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திருட கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபாரின்ல இருந்து அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. இவங்களெல்லாம் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அடுத்ததா ஸ்குவகாரியம் சம்பவ பகோலம், இது ஒரு ஃபேமிலி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நசீர் படா துரைன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரவீந்திரவனுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு அவனோட தங்கச்சி வீட்டில் இருக்கா. இன்னொரு பொண்ணு வந்து புஷ்பராஜன்றவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காசு கேட்குறான், இவங்களும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிடுறான். அப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 31 May 2024 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகப்போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி, இது ஒரு ஹிஸ்டரி ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். கிருஷ்ணா சைத்தன்யா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமில் விஷ்வாக்சன், அஞ்சலி, நேஹா ஷெட்டி, நாசர், பி சாய்குமார், ஹைபராதி, மதுநந்தன், பிரவீன், கோபராஜு ராமனா, பிருத்திவிராஜ் பலபர்த்தி, மயனக் பராக் லீட்ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா கேம் கம் கணேஷா, இது ஒரு ரொமான்டிக் காமெடி கிரைம் த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை உதய் பொமேஷ்வரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஆனந்த் தேவர்கொண்டா, பிரகதி ஸ்ரீவத்சவா, வெண்ணலா கிருஷோர், சத்யம் ராஜேஷ், எமானுவேல், நயன் சாரிகா, ராஜ் அர்ஜுன் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பஜே வாயு வேகம், இது ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை பிரசாந்த் ரெட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல கார்த்திகேயா கும்பகுந்தா, ஐஸ்வர்யா மேனன், ராகுல் ஹரிதாஸ், தனிக்கல்ல பரணி, ரவிசங்கர் பி, சரத் லோஹிஸ்தவா லீட்ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு ஆபீசரை கொன்னதுக்காக பொலிட்டீஷியன்ஸ், கோப்ஸ், கேங்ஸ்டர்ஸ் ஒருத்தவனை தேடுறாங்க. அவனை பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. 31 May 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி, இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ரொமான்டிக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். சரண் சர்மா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராஜ்குமார் ராவ், ஜான்வி கபூர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட ராஜேஷ் சர்மா, கியூமித் மிஷ்ரா, அபிஷேக் பானர்ஜி, பூர்ணேந்து பட்டாச்சாரியா, ஜரீனா வஹா, பாரிஜித் தேனஜா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் ராவ் மகேந்திரா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. ஜான்வி கபூர் மஹிமா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்தையுமே மஹின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த படத்துக்கு ஜி ஸ்டுடியோஸ் அண்ட் தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சாவி, எ பிளட்டி ஹவுஸ் ஒய்ஃப், இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த
படத்தை அபிநய் தேவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அனில் கபூர், திவ்யா கோஷல், ஹர்ஷவர்தன் ரானே லீட்ரோல நடிச்சிருக்காங்க. சாவின்ற ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இங்கிலாந்துல இருக்கிற ரொம்ப செக்யூரான ஜெயில இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வெளியே கொண்டு வர ட்ரை பண்றா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு விசேஷ் பிலிம்ஸ் அண்ட் டி ஸ்டீரியஸ் பிலிம்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.